ஒன்னு யோவான் 2:5 என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. ஒன்னு யோவான் 2:5, அவரது வார்த்தையை கண்டுபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், யாருக்கிட்ட அன்பும் வாய்மையும் இருக்குதோ அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் என்று பார்த்தோம். இப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார், நீ இறை வார்த்தையினால நீ அலங்காரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கிட்ட நிச்சயமா அன்பு இருக்குங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் என்று சொல்கிறார். எவன் ஒருவன் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து தியானித்து வாழ்வாக்குகிறானோ அவனுக்கிட்ட நிச்சயமாக உண்மையும் இருக்கும், நிச்சயமாக அன்பும் இருக்கும். அன்பும் உண்மையும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மன அமைதி இருக்குங்க. வேணுமா உங்களுக்கு மன அமைதி? வேணுமா? இந்த வாயை திறக்க மாட்டேங்கிறேன். வேணும்னாக்கா வடக்கையும் தெற்கையும் இருக்க கடைக்கு போக வேண்டிய தேவையில்லை. நீங்க அன்புள்ளவங்களா இருங்க, உண்மை உள்ளவங்களா இருங்க, இறை வார்த்தையை வாசித்து தியானிங்க, உங்களுக்கு அமைதி கிடைக்கும். யோவான் 14:27 இயேசு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை ஏன் உங்களுக்கு அளிக்கிறேன், நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மறுள வேண்டாம். என்ன சொல்கிறார், நான் தர்ற அமைதி இந்த உலகம் தர்ற அமைதி போன்றது அல்ல. அமைதி தேடி அடைகிற நெஞ்சமே என் தேவன் இயேசு கிறிஸ்து தர்ற அமைதி நிரந்தரமான அமைதி. இந்த அமைதி எங்கே இருக்குதோ அங்கே துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை. இயற்கையின் சீற்றம் அவர்களை மோதினாலும், கொடிய நோய் அவர்களை தாக்கினாலும் அவருடைய இருதயத்திலே அமைதி என்றென்றும் குடிகொள்ளும். இந்த உலகம் தரும் அமைதியோ தற்காலிக அமைதி. பிரியமானவர்களே, எல்லாம் அமைதியா இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்குது, பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன், ஓரான அமைதி எங்க வீட்டில் என்று நீ நினைக்கும் பொழுது கொடிய நோய் உன்னை தாக்கும். தொழிலே நஷ்டம் வரும், தொழில் கருவி கடலிலே மூழ்கி போய்விடும், இயற்கையின் சீற்றம் உன் குடும்பத்தை தாக்கும். அப்பொழுது ஐயோ கடவுளே நீ எங்கே இருக்கிற, நான் அமைதியா இருக்கிறேன் நினைச்சேனே, எல்லாம் போச்சு, நீ யான் கடவுளா, நீ மண்ணாம் கட்டி என்று சொல்லி மண்ணவாரி தூக்கிட்டு போவேன். இதுதான் உலகம் கொடுக்குற அமைதி. ஆக பிரிய மாணவர்களே, உலகம் கொடுக்குற அமைதியை தேடி நீங்கள் அலையாதீங்க. அழியாத அமைதி, நிரந்தரமான அமைதி என் தேவன் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அசைக்க முடியாத அமைதி. கடல் பொங்கி வந்தாலும், சுனாமி வந்தாலும், பூகம்பம் வந்தாலும், இட்டி முழக்கம் வந்தாலும், என்னென்ன துன்பைகள், என்னென்ன கொடிய நோய்கள் உன்னை தாக்கினாலும் அசைக்க முடியாத அமைதி என் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். நீ தேடும் நிம்மதி என் தேவன் தருகிறார். வேணுமா? நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு, நீ நாடும் விடுதலை நிம்மதியும் விடுதலையும் அங்கேயும் போய் தேடி 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 அலைஞ்சி வீணாக்காதீங்க. மந்திரவாதி உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடையாதீங்க. என் தேவன் இயேசு கிறிஸ்து நான் தர்றேன் உனக்கு நிம்மதி என்று சொல்கிறார். ஒரு நாள் ஒரு குடும்பம் எனக்கு கடந்து வந்தது. சிஸ்டர் மந்திரவாதத்துக்கு அடிமைப்பட்டு ஏற குறைய 20 வருஷம் கஷ்டப்படுறோம், குடும்பமே தரமட்டமாயிருச்சு சிஸ்டர், எங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க என்று சொன்னாங்க. அப்பொழுது நான் அந்த குடும்பத்துக்கு சொன்னது, ஒவ்வொரு நாளும் எல்லோருமாக கூடி வந்து 1/2 மணி நேரம் வேதம் வாசிங்க, வேதம் வாசித்து தியானிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்துக்கு அமைதி வருங்க, விடுதலை கிடைக்குங்க, இறை வார்த்தை தாங்க இயேசு, இயேசு உங்கள் குடும்பத்தில் கொண்டாந்து நிறுத்துங்க
நிறுத்தும் பொழுது நீங்க தேடுற அமைதியும் நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அனுப்பினேன். பிரியமானவர்களே, அவர்கள் கடந்து சென்ற குடும்பமாக ஒரே ஒரு வாரம் தான் வாசிச்சிருக்கிறாங்க. இறைவார்த்தையை வாசித்து 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 தியானம் பண்ணி தேவனை துதிக்கும் பொழுது ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. எல்லோரும் நிம்மதியாக தூங்குகிறோம். அவங்க பட்ட வார்டு என்னன்னாக்க நிம்மதியாக தூங்காத ஒரு நிலைங்க. எல்லாரும் நல்லா தூங்குகிறோம், நல்லா சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ப்ரைஸ் லார்ட்.